ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹனீஷ்வர். இது நம்ம ஹனீஷ் பெட் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த உலகத்திலே வினோதமான பொருட்களை விற்று பல கோடி ரூபாய் சம்பாதிச்ச அஞ்சு லக்கியான பேரை பற்றி தான் கைஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது காமிக் புக். நீங்கள் பார்க்குற இந்த காமிக் புக் தான் உலகத்திலே காஸ்ட்லியான காமிக் புக்காக இருக்குது. இந்த காமிக் புக்கை 1938 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே சூப்பர்மேனை அறிமுகப்படுத்திய முதல் காமிக் புக் இதுதான். கொஞ்சம் வருஷம் கழித்து மின்சோலால் உள்ள ஒரு ஆள் வீடை வாங்க போகிறேன் அப்படின்ற ஒரு பழைய வீடை வாங்கி அதை தோண்டும் போது அந்த வீட்டில் இந்த காமிக் புக் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காமிக் புக்கை ஏலத்தில் விட்டம்போது அவர் 20 கோடி ரூபாய்க்கு அந்த புக்கை விற்றுருக்காரு. ஸோ இவர் தான் ரொம்ப ரொம்ப லக்கியான பர்சன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காயின்ஸ். ஒரு நாள் ராபர்ட் லாரன்ஸ் அவரோட அப்பாவோட பழைய ரூமை சுத்தம் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு பெட்டியை திறந்து பார்த்தாரு. அந்த பெட்டியில் ஏதாச்சும் பணக்காரன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் திறந்தார். ஆனால் அதில் இந்த மாதிரியான காயின்ஸ் தான் இருந்தது. ஆனால் அவர் நம்பிக்கையை கைவிடாமல் இந்த காயின்ஸை ஆக்ஷனில் விட்டுருக்காரு. அந்த காசு 12 கோடியே 80 லட்சத்துக்கு போயிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி காசை உலகத்திலேயே 10 மட்டும்தான் தயாரிச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஓப்பல் ஸ்டோன். ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு ஆள் மலையில் ட்ரக்கிங் போயிட்டுருக்கும் போது பாறைகளுக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டோன் ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இருந்ததுனால இதை பற்றி அவர் விசாரித்து பார்த்துருக்காரு. அப்புறம் வைரம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி 6 கோடி கொடுத்து இந்த ஸ்டோனை வாங்கியிருக்காரு. அவர் ஒரே நாளில் பணக்காரராக ஆயிட்டார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இண்டிபெண்டன்ஸ் பேப்பர். 1981 ஒரு ஆள் $200 செலவு பண்ணி ஒரு பெயிண்டிங்கை வாங்கியிருக்காரு. அவர் அந்த பெயிண்டிங்கை வாங்கினதுக்கு காரணமே அதோட ஃப்ரேம் தான். அப்புறம் பெயிண்டிங்கை எடுத்துட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே ஏதோ ஒரு பேப்பர் இருந்திருக்கு. அந்த பேப்பர் தான் இண்டிபெண்டன்ஸ் பேப்பர். அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸை பற்றி இந்த பேப்பரில் எழுந்திருந்தது. இந்த பேப்பரை ஏலத்தில் விடும்போது அவர் நினச்சி கூட பார்க்காதபடி 8 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. நம்ம இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிறது வேல் வாமிட். ரோமனில் உள்ள மீன் பிடிக்கிற ஒரு ஆள் இந்த மாதிரி லக் அடிக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஒரு நாள் காலையில் அவரும் அவரோட நாயும் வாக்கிங் போயிட்டுருக்கும் போது ஒரு கல் மாதிரி ஒன்றுத்தை பார்த்துருக்காரு. அந்த கல்லை பற்றி விசாரித்து பார்த்த உடனே அது வேலோட வாமிட் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அப்புறமா பெர்ஃப்யூம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி இந்த வேலோட வாமிட்டை 15 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதனால் இப்போ அவர் ரொம்பவும் பணக்காரராக இருக்கார். ஓகே கைஸ், உங்களுக்கு இதை மாதிரி ஏதாச்சும் லக் அடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.